இன்றைய ராசிபலன்கள் மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க பொறுமை இழந்து காணப்படுவீங்க. பிரார்த்தனை வழிபாடு மூலமா ஆறுதல் பெறலாம். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க கவனமா உரையாடணுங்க. இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றினா பணிகளில் தவறுகள் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குறைந்த புத்துணர்வு உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்குங்க. நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணப்புழக்கம் குறைஞ்சு காணப்படுதுங்க. பணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சுறுசுறுப்பாக உணரவே மாட்டீங்க. யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ரிசவராசி அன்றர்களே, இன்னைக்கு இனிமையான தருணங்கள் காணப்படுங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்க இன்னைக்கு உகந்த நாள். இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தா பணியிடத்தில் சாதகமான பலன்கள் இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கிறது மூலமாக உங்கள் செய்திறன் நிருபமாக ஆகுங்க. மேல் அதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையோட இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதை தொடர்ந்து பராமரிங்க. இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கையில் இருக்கும் உபரி பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனையுமே இருக்காது. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோட காணப்படுவீங்க. இன்னைக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க. இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் வளர்ச்சி இருக்குங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்திறனை பாராட்டுவாங்க. தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்க. இன்னைக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட வெளியிடத்துக்கு செல்வீங்க. இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கு இடையே நல்ல புத்துணர்வு காணப்படுங்க. இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குதுங்க. இதனால் உங்கள் சேமிப்பு ஆற்றலும் உயருங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்கால பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோங்க. இன்னைக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு சவால்கள் நிறைந்து காணப்படலாம். மன குழப்பங்கள் எதிர்கொள்ள நேரலாங்க. இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியங்க. இன்னைக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட அமைதியாக பேசுவதன் மூலம் நீங்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும். அவங்களோட இனிமையாக பகலகவும் முயலுங்க. இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பண வரவு குறித்து காணப்படும் சூழ்நிலை சமாளிக்க கவனமாக பணத்தை கையாளணுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் வகை உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாங்க. சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு சாதகமான நாளாக அமையாது. பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ளணுங்க. நற்பலனுக்கான உணர்வுகளை கட்டுப்படுத்தணுங்க. குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து பணியை செஞ்சிடணும். இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இன்னைக்கு அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக செய்யுங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் இருவருமே கலந்து ஆலோசித்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுதுங்க. அதிக செலவுகள் கவலைகளை அளிக்கும். இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பல் வலி வர வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி பற்களில் கவனம் செலுத்தணுங்க. இனிப்பு வகை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது, இல்லைன்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். இசை கேட்டல், திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. முன்கூட்டியே திட்டமிடல் மூலமாக பணிகளை சரியாக பராமரிக்கலாங்க. இதனால் அமைதியான மனநிலையில் இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட இனிமையான வார்த்தைகள் பேசி நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்வீங்க. உங்கள் துணையோட திருப்தியான உறவு உள்ளது, அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பண வரவு அதிகமாக இருக்கும், பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. துலாமசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்தோட ஆர்வத்தோடையும் காணப்படுவீங்க. இந்த போக்கின் காரணமாக உங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியும் இருக்குங்க. இதனால் திருப்தியான மனநிலை காணப்படுவீங்க. உங்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட நற்பெயர் பெறுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுங்க. இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. உங்கள் குடும்பத்தே தேவைக்காக பணம் செலவு செய்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவுமே சிறப்பானதாக இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு அது திருப்திகரமாகவும் இருக்குங்க. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. முக்கிய முடிவுகள் எதையும் இன்றைக்கி எடுக்காதீங்க. அமைதியோட கட்டுப்பாட்டோட இருங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரலாங்க. பணிகளை கவனமாக கையாளுங்க. இன்றைக்கி பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டியது அவசியங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றில் உங்கள் துணையை நீங்கள் சமாளிக்க இயலாத நிலை இருக்குங்க. நீங்கள் வேறுபாட்டை ஒதுக்கி தள்ளி உங்கள் துணையோட புதிய பாதையில் பயணிக்கணுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அதிக செலவுகள்னால வருத்தப்படுவீங்க. இன்றைக்கி உங்களால் சேமிக்கவே இயலாது. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்க நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. உங்களுக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்க உகந்த நாளே இல்லைங்க. இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடு, இறை வழிபாடு மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள கவனமும் விழிப்பும் தேவைங்க. உங்கள் பாதையில் சில தடைகள் காணப்படும். சிறந்த பலன்கான திட்டமிட வேண்டியது அவசியங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வேறுபட்ட மனநிலை சவாலாக காணப்படுங்க. இருந்தாலும் பரஸ்பரம் வேறுபட்ட கலைந்து சுமூகமான பிரச்சனைகளை தீர்ப்பது நல்லதுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பண வரவு குறித்து காணப்படுங்க.
இன்னைக்கு அதிக செலவுகளை விவேகத்தோட கையாளணுங்க. பணம் குறைந்து தான் வரும். முடிந்த அளவு சிக்கனத்தை கடைபிடிக்கணுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். உங்களோட பதட்டமான நிலை காணப்படும். இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளுங்க. நற்பலன்கள் நடக்கும் நாளுங்க. உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். இன்றைய செயல்கள் எளிதாக நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் திறமைக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். இன்னைக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையோட வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படுதுங்க. பண வரவு அதிகமாக இருக்கும். உங்களோட சேமிக்கும் ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. அது உங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும். இருந்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்கு வருந்தாதீங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலன்களை காணுங்க. இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணியில் தவறுகள் நேரலாம். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் பணிகளை சரிபார்த்து தவறின்றி வழங்குங்க. இன்னைக்கு உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இதனால் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். இருவரின் குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்வீங்க. நிதி நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படாது. இன்னைக்கு நிதி சம்மந்தப்பட்ட எந்த முக்கிய முடிவுகளையுமே எடுக்க வேணாங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்பானங்களை தவிர்த்துடுங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி அனுகூலம் சற்று குறைந்து காணப்படும். பதட்டமான பலன்கள் கவலை காணப்படுங்க. இருந்தாலும் மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணியிடச் சூழல் சிறிது மந்தமாக இருக்கும். சில பிரச்சனைகளில் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சக பணியாளர்களோட கவனமாக இருக்க வேணுங்க. சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பது சற்று கவனமாக இருங்க. கடினமாகவும் இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் துணையோட வெளிப்படையாக பகிர மாட்டீங்க. இதனால் உங்கள் துணையோட நம்பிக்கை உணர்வு பாதிக்கப்படும். இந்த போக்கை தவிர்த்து சிறப்பாக நேரத்தை பகிர்ந்து கொள்ளணுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணத்தை கையாளும் போது கவனமாக சிக்கனமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்க. இல்லைன்னா கூடுதல் செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய கடினமான சூழ்நிலை உண்டாகும். இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனை காணப்படும். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வீங்க. அதை தவிர்க்கிறது நல்லதுங்க.